பணியாரம் நம்ம எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு டிஃபன். ஆனா இன்னைக்கு நம்ம பணியாரத்தை கொஞ்சம் ஹெல்த்தியா செய்ய போறோம். வாங்க, இந்த ஓட்ஸ் பணியாரம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். எல்லாருக்கும் வணக்கம், நான் ஹேமா சுப்பிரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். நிறைய பேர் ஹெல்த்தி ரெசிபீஸ் காட்டுங்கன்னு கேட்டிருந்தீங்க. ஸோ உங்களுக்காக இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட்டான நல்ல ஹெல்த்தியான பிரேக்ஃபஸ்ட் ரெசிபி தான் ஷேர் பண்ண போகிறேன். இது ஓட்ஸ் பணியாரம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஓட்ஸ் பணியாரம் பண்ணுறதுக்கு நான் ஒரு கப் ஓட்ஸ் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் நம்ம ஓட்ஸை ஊற வச்சுக்கலாம். அதுக்கு 1.5 கப் தண்ணி ஊற்றுங்க. இப்போ இதை 30 நிமிஷத்துக்கு அப்படியே ஊறவிடுங்க. ஓட்ஸ் 30 நிமிஷம் ஊறி நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு. இப்போ இதை ஒரு மிக்சர் ஜாருக்கு மாற்றிடுங்க. மாற்றிட்டு நல்லா கொரகொரப்பாக அரைச்சிக்கோங்க. அரைச்ச ஓட்ஸை ஒரு போலுக்கு மாற்றிட்டு இதில் பொடியாக நறுக்கின வெங்காயம் போடுங்க. அடுத்து ஒரு பெரிய சைஸ் பச்சை மிளகாய பொடியாக கட் பண்ணி போட்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி பொடியாக நறுக்கினது, ஒரு சின்ன சைஸ் கேரட் துருவினது சேர்க்குறேன். கொஞ்சம் வேக வச்ச பட்டாணியை போட்டு இப்போ இதில் துருவின முட்டைகோஸை ஆட் பண்ணுறேன். அடுத்து 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் உப்பு போடுங்க. உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அடுத்து 1 டேபிள்ஸ்பூன் அரிசி மாவை சேர்க்குறேன். எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. பாருங்க, மாவு தண்ணியே இல்லாமல் நல்ல திக்காக இருக்கு. மாவு ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. மாவு கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் அரிசி மாவை ஆட் பண்ணிக்கோங்க. கடைசியாக கொஞ்சமாக நறுக்கின கொத்தமல்லி சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்க. இப்போ பணியாரத்துக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் நம்ம பணியாரம் பண்ண ஆரம்பிக்கலாம். அதுக்கு பணியாரக்கல்ல சூடு பண்ணுங்க. இப்போ எல்லா குழியிலையும் 2 சொட்டு நெய் ஊற்றுங்க. கல் நல்ல சூடானதும் ரெடி பண்ண மாவை ஊற்றுங்க. 2 பக்கமும் 5 நிமிஷத்துக்கு வேக விடுங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறம் அடுத்த பக்கம் திருப்பி விடுங்க. அடுப்பு மீடியம் லோ ஃப்ளேம்லேயே மெயின்டைன் பண்ணுங்க. இப்போ நம்மளோட ஓட்ஸ் பணியாரம் குயிக்காக ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் நல்ல சூடாக உங்களுக்கு பிடிச்ச சட்னிஸோட சர்வ் பண்ணுங்க. ரொம்ப டேஸ்டாக இருக்கும். பார்த்தீங்க இல்லையா, ரொம்ப ஈஸியாக அதை வந்து இந்த ரெசிபியை செய்யலாம். செஞ்ச உடனே சூடாக நீங்கள் ஏதாவது நல்ல தக்காளி சட்னி, தேங்காய் சட்னி, சாம்பார் வச்சு சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். ஸோ யூஸ்வலாக செய்கிற பணியாரம் விட இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் நல்ல டேஸ்டியாகவும் ஒரு நல்ல ஹெல்த்தி சாய்ஸாகவும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி ரசித்து சாப்பிடுங்க.